ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏக்லாவே அகாடமி. டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் தமிழுக்கும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு நம்மளோட அகாடமியில் ஆன்லைன் டெஸ்ட்டு சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறோம் தமிழ் அண்ட் ஜிகேக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்குது, 25 ப்ராக்டிஸ் டெஸ்ட், 5 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடு நம்மளோட அகாடமியில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுமே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். கேள்வி 1, கம்பரை புரந்தவர் யார்? சரியான பதில் சடையப்ப வள்ளல். கேள்வி 2, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எது? சரியான பதில் ராமாயணமும் குறளும். கேள்வி 3, கல்வியில் பெரியவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான பதில் கம்பர். கேள்வி 4, ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது? சரியான பதில் உத்தரகாண்டம். கேள்வி 5, கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? சரியான பதில் 6. கேள்வி 6, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? சரியான பதில் பாரதியார். கேள்வி 7, மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அலியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார்? சரியான பதில் கம்பர். கேள்வி 8, திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார்? சரியான பதில் திருவள்ளுவர், கம்பர். கேள்வி 9, கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? சரியான பதில் 96. கேள்வி 10, முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எது? சரியான பதில் கம்பராமாயணம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.